மாஸ் ஹீரோவை அமெரிக்காவில் மடக்கிய கமலஹாசன் அடுத்த தயாரிப்பிற்கு ரெடியாகும் ராஜ்கமல் நிறுவனம். இந்தியன் 2 வரும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் என உதயநிதி தெரிவித்திருக்கிறார். உலகநாயகன் கமலஹாசன் விக்ரம் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு தற்பொழுது இந்தியன் 2 திரைக்கு வர இருக்கிறது. கமல் மற்றும் சங்கர் கூட்டணியில் வெற்றி பெற இந்தியன் 2 படத்தின் இரண்டாம் பாகத்தை தற்பொழுது படமாக்கி வருகின்றனர். இத்திரைப்படம் வரும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் என உதயநிதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சமீபத்தில் இயக்குனர் சங்கர் மற்றும் கமலஹாசன் இருவரும் அமெரிக்கா சென்றிருந்தனர். இந்திய 2 படத்திற்காக சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காகத்தான் இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சென்றது என்று சொல்லப்படுகிறது. இதில் இயக்குனர் சங்கர் படத்தின் எடிட்டிங் வேலைகளை முடித்துவிட்டு இந்தியா திரும்பிவிட்டார். கமல் மட்டும் அமெரிக்காவிலேயே இருக்கிறாராம். கமல் அமெரிக்காவில் தங்கியிருப்பதற்கு காரணம் அவர் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க இருப்பதால் வயது குறைப்பு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார் என்றும், இந்த சிகிச்சை முடிந்த பிறகு கிட்டத்தட்ட 30 வயது இளைஞனாக காணப்படுவார் என்றும், இதுபோன்ற செய்திகள் அமெரிக்காவில் செயல்படுத்துவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை. கமலஹாசன் சமீபத்தில் கமிட்டாகி இருக்கும் ப்ராஜெக்ட் கே திரைப்படத்தின் வேலைக்காகத்தான் அங்கு பிரபாஸுடன் தங்கியிருக்கிறார். நேற்று படக்குழுவினரால் இந்த படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டது. மேலும் படத்தின் கல்கே என பெயரிடப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கமல் இதில் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நடிகர் கமலுக்கு மற்றும் ஒரு பிளானும் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நடிகர் பிரபாஸை தன்னுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் நிறுவனத்தில் அதனுடைய தயாரிப்பில் நடிக்க வைக்கத்தான் கமல் திட்டம் போட்டு வருகிறாராம். பிரபாஸ் தற்பொழுது பான் இண்டியா ஹீரோவாக இருப்பதால் அவரை நடிக்க வைப்பதன் மூலம் கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். தற்பொழுது ராஜ்கமல் நிறுவனம் சிவகார்த்திகேயனின் 21வது திரைப்படத்தை தயாரித்து வருகின்றனர். இதன் திரைப்படத்தின் படப்பிடிப்பானது காஷ்மீரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் பின்னர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் STR 48 எனும் திரைப்படத்தின் பெயரிடப்படாத திரைப்படத்தையும் அவர் தயாரித்து வருகின்றனர்.